Hi friends, welcome to Jo Samayal. Quick, tasty, easy ரவா பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு அதுல வந்து முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா திராட்சை நமக்கு தேவையான அளவு திராட்சை நல்லா வறுபட்டு அதே நெய்ல எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கப் ரவை வந்து அந்த நெய்லயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா பொறுமையா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கப் ரவைக்கு 4 கப் வந்து காசி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. Lumps இல்லாம கட்டி தட்டாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். சோ ரவை நல்லா இந்த பால்லே நல்லா வெந்து வரணும். உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்க மாதிரி அப்படின்னு இருந்தா நீங்க ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுவே போதுமான அளவு. உங்களுக்கு சக்கரை கம்மியா வேணும் அப்படின்னா 1.25 கப் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கூடுதல் சுவைக்காக கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். சோ கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஃபைனலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரவா பாயசம் ரெடி ஆயிடும். ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ உண்மையில நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.